Hi friends, welcome. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எங்கள் வீட்டோட கார்டன் அப்டேட் தான். ரொம்ப சின்னதாக ஒரு கார்டன் மாதிரி தான் போட்டோம். நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, பார்னுக்கு பக்கத்தில் ஒரு ஃபென்ஸ் போடுற மாதிரி. அங்கே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வளர்க்கலாம்னு சொல்லி பீன்ஸு, தக்காளி விதை, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, மிளகாய் விதை இதெல்லாமே போட்டேன் நான். பட் என்ன வந்திருக்குன்றது நம்ம பார்ப்போம். நிறைய வீட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, அதே மாதிரி வரும் தெரியும். பட் ஆனால் மழை பெஞ்சதுனால அதை நம்ம என்னால் அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியல. அதனால் வந்து செடி வளர்ந்தோடனே நமக்கு அதை பார்த்துட்டு நம்ம கிளியர் பண்ணிக்கலான்ட்டு நாங்கள் விட்டுட்டோம். அதில் வந்து நான் உருளைக்கிழங்கு, நம்ம வீட்டிலே வந்து உருளைக்கிழங்கு முளைச்செல்லாம் போயிருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்து வச்சோம்னா நிறைய உருளைக்கிழங்கு வரும். கொஞ்சம் ஆழமாக தோண்டிட்டு நம்ம வைக்கணும், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து இங்கே நாங்கள் இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி தான் பார்க்குறோம். அப்போ தான் நெக்ஸ்ட் இயர் வந்து எப்படி வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா கிடையாது. ஏன்னா இங்கே வந்து அணில் முயல்லாம் வந்து நிறைய இருக்கும், இங்கே பக்கத்துலேயுமே சொன்னாங்க. அதனால தான் வெஜிடபிள்ஸ் வந்து வைக்க முடியாது. இந்த புதினா செடி வந்து லாஸ்ட் இயர் வந்து நான் வீட்டுக்குள்ளே வச்சுருந்ததை இப்போ எடுத்து வச்சேன். அது நடுவில் கொஞ்சம் ஒரு நாள் மட்டும் நல்ல குளிர் வந்தோன்னே போயிட்டு திரும்பவும் வர ஆரம்பிச்சிருந்துச்சு. இதை நான் வச்சப்போ வந்து இருந்தது. இந்த இதில் வந்து வெந்தயக்கீரை போட்டிருக்கேன். வெந்தயக்கீரையை வந்து வெந்தயம் வந்து நம்ம வந்து ஊற வச்சுட்டு அதை எடுத்து நம்ம வந்து ஒரு 3 hours ஊறினா போதும். ஊறலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெந்தயக்கீரை ஜென்ரலாகவே வந்துடும். நான் வந்து ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்டில் இந்த வீட்டில் வந்து கூட ட்ரேலெல்லாம் வச்சு வளர்த்தேன். இப்போ வந்து நான் இந்த பாக்ஸ் ஏற்கனவே இங்கே இருந்தது தான், அந்த அதில் இருக்க செடியெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இதில் வெந்தயம் போட்டேன் நான். வெந்தயம் போட்டோடனே வந்து நமக்கு அடுத்தடுத்து வந்து நாள் பார்க்கும்போது வர ஆரம்பிச்சிரும். ஒரு 1 week வெந்தயம் போட்டு ஒரு 1 week அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. இது வந்து டெக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா. இதில் வந்து கேரட், பீட்ரூட், பொட்டேட்டோ இது மூணுமே போட்டேன் நான். ஒரே ஒரு விதை போட்டேன். மற்றபடி நமக்கு வீட்டில் வந்து நமக்கு கேரட் வந்து முளைச்சி வரும்ல, அந்த டாப் கிட்ட வந்து லைட்டாக நமக்கு முளைச்சி வரும். அந்த கேரட்டை வந்து கட் பண்ணிவிட்டு எஜ்ஜில் வந்து கட் பண்ணிவிட்டு பீட்ரூட்டையும் அதே மாதிரி எஜ்ஜில் வந்து நமக்கு லீவ்ஸோடு இங்கே கிடைக்கும் பீட்ரூட்ஸ்லாம், அதை வந்து நான் இல்லைனாலும் நமக்கு மேலாப்பில் பார்த்தா கொஞ்சம் முளைச்சி வரும். அதெல்லாம் எஜ்ஜை கட் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கேன். பொட்டேட்டோவும் முளைச்சதை தான் எடுத்து அங்கே வச்சுருக்கேன். திரும்ப ஆக்சுவலாக நடுவில் ஒரு நாள் வந்து நல்லா ஸ்னோ பெஞ்சதுனால திரும்ப அந்த மீன்ட் வந்து போயிட்டு வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் வந்து இந்த அளவுக்கு வந்திருந்துச்சு. வெந்தயம் வந்து வளர்க்குறது ஈஸி தான், நிறைய பேருக்கு தெரியும். நம்ம வெந்தயம் வந்து சாதாரணமாக வச்சாலே வந்துடும். இப்போ வந்து நான் இந்த ஃபென்ஸில் வந்து மழை பெஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புல், அதுக்கப்புறம் நிறைய வீட்ஸ் இங்கே முளைக்கும். எனக்கு வந்து வச்சது வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன், அப்புறந்தமே எனக்கு வந்து அது சரியாக தெரியல. சரி முளைச்சோடனே பார்த்துக்கலாம்னு விட்டுட்டோம் அந்த ஏரியாவையே. இங்கே வந்து வெந்தயம் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருந்துச்சு. புதினா வந்து நமக்கு ஈஸியாக வந்துடும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்குற அந்த குச்சியவே தண்ணியில் போட்டு வைப்பாங்க, அதுலேயும் வரும். அப்படி இல்லைன்னா நம்ம டைரெக்டாக மண்ணிலையுமே, அதாவது அந்த குச்சிகிட்ட வந்து இந்த மாதிரி முளைச்சிருக்கணும். அந்த மாதிரி உள்ளதை நம்ம வந்து நம்ம வச்சோன்னா கொஞ்ச நாள்லேயே சூப்பராக புதினா வர ஆரம்பிச்சிரும். புதினா வந்து நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா குச்சியில் வந்து அந்த சைடில் வந்து முளைச்சிருக்கிறதா பார்த்து வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஏரியா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான், இன்னுமே ஆக்சுவலாக வீட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சு. நான் அப்பப்போ லைட்டாக க்ளீன் பண்ணுவேன், இருந்தாலும் நம்மளால் ஃபுல்லாக பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் செடியெல்லாம் முளைச்சி வரட்டும்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கேரட் சூப்பராக வர ஆரம்பிச்சு. இந்த ஏரியா இந்த இடத்துக்கிட்ட வச்சது எல்லாமே நல்லா வந்திருந்தது. ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் பீட்ரூட் வச்சுருந்தேன், இதே மாதிரி தான் வச்சேன், நல்லா வந்துச்சு. அதனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா 3 பீட்ரூட் வந்து நான் அந்த மாதிரி வச்சேன். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கையும் வந்து முளைச்சது தான், முளைச்சது அப்படியே எடுத்து நம்ம வச்சிட வேண்டியதான். இது வந்து லாஸ்ட் இயர் மணத்தக்காளி கீரை இருந்து அந்த விதையிலேருந்து அதுவாகவே வர ஆரம்பிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த சின்ன இடத்துல இருக்கிறதெல்லாமே நல்லா வந்தது. ஆனால் இது வரைக்கும் இங்கே இந்த அணில எதுவும் வர ஆரம்பிக்கலை, ஏன்னா இது கொஞ்சம் மறைவாக இருக்கும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா இலையெல்லாம் விட்டு வர ஆரம்பிச்சிருந்துச்சு. கோவம் போயிடுச்சா? சரி கோவப்படக்கூடாது, ஓகே? தண்ணி ஊத்துரு. குட் ஜாப். இன்னும் தண்ணி எடுத்துட்டுறேன்.
ஒரே சைடு ஊத்தாத. இப்போ வந்து இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஹைட்டுக்கு வந்திருக்கு. இது வந்து உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி இருந்துச்சு, ஆனால் ஒன்ஸ் வர ஆரம்பித்தோடனே அது கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக இலையெல்லாம் வந்துருந்தது. அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து ஒரு பீட்ரூட் இருக்குது. உருளைக்கிழங்கும் கேரட்டும் வந்து நல்லாவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்தது. இப்போ புதினா வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. இது ஆக்சுவலாக வின்டரில் ஒரு நாள் ரொம்ப இதுவாக போயிட்டு அப்புறம் நல்லா வந்துருச்சு. இது வந்து நம்ம கடையில் வாங்கி வச்ச குச்சி வந்து இதுலேயுமே நல்லா எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. புதினா செடி வளர்க்குறது ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குகிற குச்சியெலாம் சைடில் நமக்கு அந்த முளைச்சி இருக்கிறத மாதிரியான குச்சியாக பார்த்து நீங்கள் வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்துடும். வெந்தயமும் இந்த அளவுக்கு நமக்கு ஹைட் வந்திருக்கு. வெந்தயக்கீரை வந்து நம்ம நிறைய பண்ணுவோம். சப்பாத்தியில் பண்ணலாம், வெந்தய குழம்பு கீரை குழம்பு பண்ணலாம், கூட்டு பண்ணலாம். அதே மாதிரி நம்ம காயை வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நான் அந்த ஃபென்ஸில் போட்ட பொட்டேட்டோஸும் வர ஆரம்பிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து கார்டன் அப்டேட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கடைக்கு போயிருக்கும்போது ஆனியன் வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்வலாக வந்து இங்கே பெரிய ஆனியன்ஸாக இருக்கும். நமக்கு ரொம்ப ஆனியன் ஸ்டோர் பண்ணக்கூடாது. பட் எங்களுக்கு ஒரு பெரிய வெங்காயமாக இருக்கும். அதனால வந்து நமக்கு ஒரு டேக்கு வந்து சம்டைம்ஸ் ஹாஃப் தான் தேவைப்படும். ஸோ மிச்சத்தை வந்து வச்சோன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. இது வந்து அவகேடோ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெட் ரைஸை வந்து எப்படி வந்து சாப்பாடாக நம்ம குக் பண்ணலான்றது. நான் ஏற்கனவே ரெட் ரைஸை வச்சு இட்லி போட்டிருக்கேன், ரொம்ப நல்லா வரும். ரெட் ரைஸில் வந்து இட்லி தோசை வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நமக்கு உடம்புக்கும் நல்லது. ஆனால் இட்லி செய்யும்போது வந்து நம்ம இட்லியை சேர்த்தோன்னா இட்லி சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபி செக் பண்ணி பாருங்கள், செக் பண்ணாதவங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரெட் ரைஸை நல்லா கழுவிட்டு ஊற வைக்கிறேன். எனக்கு இந்த அரிசி பார்க்கவே ரொம்ப பிடிக்கும். நம்ம சாதம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour வந்து ஊறுனுச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால 1 hour ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணியை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமும் அரிசி சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம டைரெக்டாகவே நிறைய தண்ணி ஊற்றி அரிசியை வச்சு ஊற வச்சுருக்க அரிசியை வச்சுமே வேக விடலாம். இப்போ தண்ணி லைட்டாக கொதிச்சோடனே நான் வந்து ஊற வச்சிருக்க அரிசியை வந்து சேர்த்துக்கிறேன். எப்போதுமே அரிசி வேகும் போது வந்து நமக்கு இந்த நான் வந்து வடிக்க தான் போகிறேன். அதனால் வந்து நிறைய தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வேக விடணும், இல்லைன்னா ஒட்டிக்கும். அளவான தண்ணி வச்சும் வைக்கலாம், பட் சம்டைம்ஸ் வந்து ஸ்டிக்கியாகவே இருக்கும். நமக்கு வடிக்கும் போது வந்து நல்லா உதிரியாக வரும். இப்போ நல்லா நான் அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 10 minutes விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்து நான் சாப்பாடு எடுத்து பார்த்தேன். இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்பப்போ செக் பண்ணி நம்ம வடிக்கிறது தான் வந்து கரெக்டாக வரும் நமக்கு. ஸோ நான் ஏன்னா இதை பார்த்தா வந்து தெரியாது வெந்திருக்கா வேகலையான்னு, இந்த அரிசியோட தன்மை அப்படி. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு நல்லா கொதிக்க விட்டு ஒரு 20 minutes அதுக்குள்ளே வந்து வெந்துடும். நமக்கு அதை தொட்டு பார்த்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து எனக்கு அரிசி வெந்துருச்சு. இதை நான் என்ன பண்ணுறேன்னா வடிச்சுட்டு மூடி வச்சுருவேன். இப்போ சாப்பாடை வந்து நான் வடிச்சிட்டேன். வடித்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நமக்கு இப்படி தான் இருக்கும். நான் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 minutes அப்புறம் நம்ம எடுத்தோன்னா நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த வடித்த தண்ணியை வந்து நம்ம கூல் செஞ்சுக்கலாம். இல்லைனா நான் இந்த சாப்பாடு மிஞ்சிருச்சுன்னா இதே தண்ணியை ஊற்றி வச்சோன்னா நெக்ஸ்ட் டைமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் உப்பு போட்டும் குடிக்கலாம், கூல்லையும் செஞ்சு சாப்பிட்லாம், பழைய கஞ்சிக்கும் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அரிசி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா உதிரியாக வரும். நான் இந்த மாதிரி தான் ரெட் ரைஸ் வந்து வேக வைப்பேன். அப்போ தான் அந்த டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து அவரைக்காய் பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். பருப்பு வச்சு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷில் வந்து தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேன்.
ரெட் ரைஸ்க்கு வந்து நமக்கு வந்து மீன் குழம்பு நல்லாயிருக்கும். அதே மாதிரி அப்படி இல்லைன்னா பருப்பு நல்ல பருப்பு கூட்டு மாதிரி வச்சுட்டு கீரை போட்டு கூட்டு மாதிரி வச்சுட்டு ஒரு உருளைக்கிழங்கு ஸ்பைஸியாக வெஜிடேரியனுக்கு வந்து ஸ்பைஸியாக உருளைக்கிழங்கு செய்யலாம். இப்போ நான் வந்து ஃபிஷ்ஷை வந்து நல்லா தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த சாப்பாடு நம்ம வந்து ஒரு ஹெல்த் கான்ஷியஸாக சாப்பிடும்போது எல்லாருனாலையும் டக்குன்னு சாப்பிட முடியாது. சாப்பிட்டு பழகினவங்க நம்ம எப்படி இருந்தாலுமே சாப்பிட்ருவோம். அப்படி சாப்பிட்டு பழகாதவங்களுக்கு இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸில் நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து சாப்பிடவும் பிடிக்கும், அப்புறம் நமக்கு வந்து அது பழகிடும் உடம்புக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் ரெட் ரைஸ் செஞ்சு சாப்பிடுவேன். ரெட் ரைஸ் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. முடிஞ்சளவு வந்து நம்ம இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பாடு கஞ்சி இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்லாம். இதுலேயே வந்து நம்ம இந்த ரைஸ் கூடவே வந்து நிறைய ஒரு கொண்டக்கல்லையோ இல்லை கிட்னி பீனோ ஏதாவது வந்து வேக வச்சு வச்சுட்டு சாலட் மாதிரி கூட செஞ்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ரெட் ரைஸ் வந்து இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு.